அனைவருக்கும் வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வகுப்பில் கலவைகள் என்கின்ற பாடத்திலிருந்து நம்ம துவங்க இருக்கின்றோம். இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது பருப்பொருட்கள் பற்றி பார்த்தோம். பருப்பொருட்கள் என்றால் என்னென்னு பார்த்தோம். பருப்பொருட்கள் எப்படி அமைந்திருக்கின்றனன்னு பார்த்தோம். பருப்பொருட்களுடைய வரையறைகளை பார்த்தோம். பருப்பொருட்கள் வந்து எப்படியெல்லாம் அந்த அண்டத்தில் வந்து இருக்குது, அதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி வந்து மூன்று நிலைகளில் காணப்படுகிறது என்பதை நம்ம கற்றறிந்தோம். திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை அப்படி பார்த்தோம். அப்போ இந்த பருப்பொருட்கள் எப்படி வகைப்படுத்தப்படுகின்றன, தனிமங்களாக, சேர்மங்களாக, கலவைகளாக என்பதையும் மிகவும் ஆழமாகவும் தெல்ல தெளிவாகவும் நேற்று நாம் கற்றுக்கொண்டோம். அப்படியாக இன்றைக்கு அப்பாடத்தினுடைய தொடர்ச்சியாக கலவைகள் என்கின்ற தலைப்பினை இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றேன். சரி, இப்போ நம்ம வகுப்புக்கு போகலாம். கலவை என்றால் என்ன? இப்போ கலவைகள் வந்து ஒரு தூய்மையற்ற பொருள். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே தூய்மையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கறது கிடையாது இல்லையாம்மா. கலவை ஒரு தூய்மையற்ற பொருள். இதில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பியல் முறையில் ஒழுங்கற்ற விதத்தில் கலந்திருக்கு. எடுத்துக்காட்டாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எலுமிச்சம்பழத்தில் எலுமிச்சை சாறு, சர்க்கரை மற்றும் நீர் கலந்திருக்கு இல்லையாம்மா. இது மூணுமே சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கலவை என்று நாம் சொல்கின்றோம். நம்ம அன்றாட வாழ்வில் சுவாசிக்கின்ற இந்த காற்று கூட ஒரு கலவை தான். நம்ம சுவாசிக்கிறோமா? சுவாசிக்காமல் நம்ம உயிர் வாழ முடியுமா? முடியவே முடியாது. அப்போது இந்த மிக அத்தியாவசியமான, மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காற்றும் கூட நம்ம வந்து ஒரு கலவையாக தான் நம்ம படிக்க போகிறோம். காற்றில் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் பிற வாயுக்கள் கலந்துள்ளன. இந்த கலவை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் ஒன்றோடு ஒன்று கலப்பதனால். இப்போ நம்ம அந்த கலவையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உலோக கலவைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உலோகங்கள், நம்ம நேற்று வகுப்பில் கூட உலோகங்களை பற்றி பார்த்தோம் இல்லையாம்மா. தங்கம் பார்த்தோம், அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பார்த்தோம்? அலுமினியம் பார்த்தோம், தாமிரம் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். அப்போது இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து உலோக கலவைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலோக கலவை என்பது ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட உலோகங்கள் சேர்ந்து கலந்திருப்பதால் இதை நம்ம என்ன சொல்றோம்? உலோக கலவை என்று நாம் சொல்கின்றோம். இப்ப கலவைகளை தொடர்ந்து நம்ம வந்து தனிமம், சேர்மம் வேறுபாடுகளை நம்ம பார்க்கிறோம். தனிமம் ஒரே வகையான அணுக்களை கொண்டது. சேர்மம் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது. ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் மிகச்சிறிய துகளான அணுக்கள் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. ஒரு சேர்மத்தின் அனைத்து பண்புகளையும் மூலக்கூறு தன்னகத்தை கொண்டிருக்கிறது. தனிமங்களில் அணுக்கள், சேர்மங்களில் மூலக்கூறுகள். இப்போ வேதியியல் முறையில் எளிய பொருட்களாக தனிமங்களை பிரிக்க முடியாது. ஆனால் வேதியியல் முறைப்படி சேர்மங்களை நம் தனிமங்களாக பிரிக்க முடியும். கலவைகள் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த கலவைகளில் இப்போ நம்ம நேற்றைய வகுப்பில் வந்து மூன்று வகையான கலவைகளை பார்த்தோம். திட கலவை, திரவ கலவை, வாயு கலவை, அப்படி மூன்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் மிக மிக இன்றியமையாத, மிக முக்கியமான ஒரு வாயு கலவையை நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது உங்களால் யாராவது என்னன்னு சொல்ல முடியுமா? குட், நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டர். ஆமாம், அதாவது எல்பிஜி, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். தமிழில் மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. இந்த வாயு கலவை மிகவும் எளிதில் தீப்பற்றக்கூடியது. இதில் வந்து ஹைட்ரோ கார்பன்கள் இருக்குது, ஒரு ஹைட்ரோ கார்பன்கள் கொண்ட ஒரு வாயுவாக இருக்குது. இதில் புரோப்பேனும் மற்றும் பியூட்டேன் வாயுக்களின் கலவை வந்து இது கொண்டிருக்குது. திரவமாக்கப்பட்ட வாயு கலவை, பியூட்டேனும் அந்த புரோப்பேனும் இந்த வாயுக்கலவை அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படுகின்றது. என்னாவது வாயுவாக மாற்றப்பட்டு நம்மளுக்கு மிகவும் இன்றியமையாததாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாயு வந்து சமையல் கலன்களை பயன்படுத்துவதற்கும் வாகனங்களில் எரிபொருளாகவும் இது பயன்படுத்தப்படுகின்றது. ஓகே, இப்போ கலவைகள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை நம்ம பார்க்க போகிறோம். கலவைகள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். சரி, இப்போ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட
பகுதி பொருட்கள் வந்து கலவைன்னு நாம சொல்றோம். அடுத்தது சேர்மங்கள் வந்து இது ஒரே ஒரு பொருளால் ஆனது. சேர்மங்கள் வந்து ஒரே ஒரு பொருளால் ஆனது. கலவைகள் வந்து அதில் உள்ள பகுதி பொருட்களுடைய பண்புகளை ஒத்ததாக இருக்கு. ஆனால் சேர்மத்தில் சேர்மத்தின் பண்பு அதில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. இப்போ கலவைகள் வந்து ஒரு பகுதி பொருள்கள் எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் அதனுடைய ரேஷியோஸ் இருக்கலாம். ஆனால் இந்த சேர்மங்களில் வந்து ஒரு நிலையான அல்லது கான்ஸ்டன்டான விகிதத்திலேயே இது இருக்கும். அப்போ இந்த பகுதி பொருட்கள் வந்து இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்கப்படும். எது கலவையில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்கிறோம். ஆனால் சேர்மங்களை வந்து வேதியியல் முறையில் மட்டும்தான் பிரித்தெடுக்க முடியும். இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸு. கலவைகள் வந்து இயற்பியல் முறையில் பிரித்தெடுப்போம், சேர்மங்களை வந்து வேதியியல் முறையில் பிரித்தெடுக்கலாம். அடுத்தது கலவைகளினுடைய அந்த டேபுலேஷன், அதாவது வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கலவைகள் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கு. ஒன்று ஒருபடித்தானவை, மற்றொன்று பலபடித்தானவை. மேலும் இந்த ஒருபடித்தான கலவை என்பது உண்மை கரைசல்கள் ஆகவும் உலோக கலவைகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலபடித்தான கலவை என்பது தொங்கல்களாகவும் கூழ்மங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. கலவை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது, ஒருபடித்தானவை பலபடித்தானவை. இந்த ஒருபடித்தான கலவை உண்மை கரைசல்களாகவும் உலோக கலவைகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பலபடித்தான கலவை தொங்கல்களாகவும் கூழ்மங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நான் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒருபடித்தான கலவை என்றால் என்ன, பலபடித்தான கலவை என்றால் என்ன, உண்மை கரைசல் எப்படி இருக்கும், அதனுடைய பண்புகள் எப்படி, உலோக கலவை என்பது என்ன, தொங்கல்கள் என்பது எப்படி, நாம் எப்படி அதை வந்து நம்ம கண்டுகொள்கிறோம், கூழ்மங்கள் என்பது எப்படி, கூழ்ம பொருட்கள் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் நாம் மிக தெளிவாக பார்க்கலாம். அட்டவணையில் பார்க்கப்பட்ட இந்த ஒருபடித்தான கலவை மற்றும் பலபடித்தான கலவையை பற்றி ஒவ்வொன்று தனித்தனியாக பார்க்கலாம். ஒருபடித்தான கலவையிலும் அதில் பகுதி பொருட்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா தனித்தனியாக பிரிக்க இயலாது, தனித்தனியாக பிரிக்க இயலாது. இந்த கலவையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி பொருட்கள் வந்து சீராக கலந்து ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கோம். அதனால் நம்ம என்ன செய்யும், தனித்தனியாகவே பார்க்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சர்க்கரை பாகு அதுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். சர்க்கரை பாகு ஒரு குட் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து கலவைகளை நம்ம பிரித்தெடுத்தலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கலவை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ டெய்லியும் வந்து மிக்சர் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிக்சரில் என்னென்ன இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, பூந்தி இருக்குது, அப்புறம் பொட்டுக்கடலை இருக்குது, கருவேப்பிலையெல்லாம் இருக்குது. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு பொருளாக நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லையா. இதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கல் அதில் ஆட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பயனில்லாத ஒரு பொருள் இல்லையா. அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், உடனே வந்து இதுக்கு வந்து அன்வான்டட் திங், இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதை எடுத்து போட்டுறோம். அப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற இந்த கலவையில் வந்து பயனுள்ள பொருட்களும் பயனற்ற பொருட்களும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பயனுள்ள பொருட்களை மட்டும் நம்ம எடுத்துட்டு மற்றதெல்லாம் என்ன செய்யணும், செப்பரேட் பண்ணணும், அதை பிரித்து எடுக்கணும். அப்போ அந்த பயனுள்ள பொருட்களை பெறுவதற்கு வேதியியலாளர்கள் அவற்றை மாசுக்களிலிருந்து பிரித்தெடுக்கின்றனர். மாசுக்கள் என்றால் பொல்யூட்டன்ட், அதை வந்து பிரித்தெடுக்கின்றார்கள். அவ்வாறு பிரித்தெடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்படும் முறைமையானது அந்த கலவையில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகள் மற்றும் இயற்பியல் தன்மைகளை பொறுத்து அமைகிறது. இயற்பியல் பண்புகள்னா நம்ம ஏற்கனவே அந்த கிளாஸ்ல மிக தெளிவாமா பார்த்தோம் இல்லையாமா இல்லையா. அதனுடைய நிறம், அதனுடைய அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதி பொருட்களினுடைய எல்லா பண்புகளும் இயற்பியல் பண்புகள் தன்மைகளை பொறுத்து அமைகின்றது. சரி, அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வந்து இந்த பிரித்தெடுத்தலில் வந்து நிறைய சப்டைட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதங்க மாதல். இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பதங்க மாதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில திடப்பொருட்கள் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த திடப்பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது அவை திரவ நிலை அடையாமல் டைரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாயு நிலைக்கு அது போகுது, வாயு நிலைமை மாற்றமடைகின்றது. அப்போது ஆவியை குளிர வைக்கும் போது அதுலேருந்து வருகின்ற அந்த கேஸ் அல்லது ஆவியை நம்ம குளிர வைக்கும் போது அந்த ஆவி என்ன செய்து மீண்டும் திண்ம நிலையை தருகின்றது. இந்த நிகழ்விற்கு பதங்க மாதல் என்று பெயர், பதங்க மாதல் என்று பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ அயோடின்,
கற்பூரம் மற்றும் அமோனியம் குளோரைடு போன்றவை பதங்கமாந்தலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுகள். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்போ கலவையில் உள்ள பொருட்களை வந்து பிரித்தெடுக்கின்ற முறை. சரியா? இப்போ திண்மம் டு திண்மம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கரையாத திடப்பொருட்கள் மற்றும் திரவ பொருட்கள். அடுத்தது வந்து கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம். அடுத்தது வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருட்கள் கொண்ட கரைசல். இப்படியாக கலவைகள் இருக்கின்றன. அப்போ இப்போ கலவையினுடைய வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலபடிதான கலவை. அப்போ இந்த கலவை வந்து திண்மம் மற்றும் திண்மம் அப்படிம்போது இதை நம்ம எப்படி ரெண்டுமே நம்ம கண்ணால் பார்க்குறோம், எளிதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிசியோட பருப்பு கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறது? இப்போ அது பிரித்திருக்கிற முறை வந்து கையால் பொறுக்கி எடுக்கலாம், அல்லாட்டி ஜலிக்கலாம், காற்றால் வந்து தூற்றலாம், அல்லது காந்த பிரிப்பு முறையில் எடுக்கலாம், அப்புறம் பதங்க மாதல் முறையில். இந்த மாதிரி முறையெல்லாம் நம்ம பயன்படுத்தி என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம். இப்போ இந்த கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வீழ்படிதல் மற்றும் தெளிய வைத்து இருத்தல் அல்லது வடிகட்டுதல் அல்லது மைய விளக்கல். மேம் நிறையா நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் இது பார்க்க புக்கோடு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மிக தெளிவாக அது புரியும். சரியாம்மா? அடுத்தது ஒருபடித்தான கலவையில் வந்து கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது கலக்கும் பண்புகள் உள்ள திரவம். இப்போ நம்ம ஒரு திரவத்துக்குள்ளேயே அது இது பண்ணும்போது ஈஸியாக அது வந்து என்ன ஆயிரும், அதோட கலந்துரும். அப்போ பார்க்கும்போது நம்ம அதை என்ன செய்ய எப்படி நம்ம பிரித்தெடுக்கிறது, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அந்த திடப்பொருட்கள் கொண்ட கரைசலை நம்ம எப்படி பிரித்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கரையும் திடப்பொருள் மற்றும் திரவத்தை நம்ம எப்படி எந்த முறையில் செய்கிறோம்னா ஆவியாதல், காட்சி வடித்தல், அடுத்தது படிகமாதல். படிகமாதல் முறையில் நம்ம என்ன செய்கிறோம், பிரித்தெடுக்கிறோம். அடுத்தது கலக்கும் பண்புகள் உள்ள திரவத்தை நம்ம என்ன செய்கிறோன்னா பின்ன காட்சி வடித்தல். இதை நான் ஒவ்வொன்றா சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நான் சொல்கிறேன். அடுத்தது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருட்களை கொண்ட கரைசல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வண்ண பிரிகை முறை, அதாவது ஆங்கிலத்தில் குரோமட்டோகிராஃபி, அந்த மெத்தடெல்லாம் சொல்கிறோம். அப்போ நம்ம இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ மைய விளக்கு முறை. மைய விளக்கு முறை என்பது என்னன்னா திரவத்தில் எளிதில் படியாத மிக சீரான மற்றும் மிக சிறிய திட துகள்களை பிரிக்க பயன்படுகிறது. சரியா? கலவையானது மைய விளக்கு இயந்திரத்தில் உள்ள அந்த என்ன சொல்லுவோம், மைய விளக்கு குழாயில் வந்து அந்த பொருளை வந்து என்ன செய்வாங்க, போட்டு நல்லா சுழல வைப்பாங்க. சுழலும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த குழாயில் அடியில் வந்து என்ன ஆகும், அந்த வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த திடப்பொருளெல்லாம் அப்படியே வந்து என்ன ஆயிரும், படிஞ்சிரும். மற்றும் மேலே உள்ள அந்த தெளிந்த நீர்மம் என்ன செய்யும், சாய்ந்து அப்படியே நம்ம சாய்ந்து நம்மளுக்கு தேவையான இதில் வச்சு நம்ம அதை அப்படியே என்ன பண்ணலாம், வடித்து எடுத்துடலாம். இந்த மெத்தடு அல்லது இந்த முறைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைய விளக்கு முறை. மைய விளக்கு முறை தத்துவத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம துணியை மெஷினில் போட்டு துவைக்கிறோம். அப்போ அந்த மைய விளக்கு விசையின் காரணமாக துணியில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் பிரிக்கப்படுகிறது. அப்போது துவைச்ச பிறகு நம்ம ட்ரையரில் போடும் பொழுது அந்த விசையின் காரணமாக துணியில் இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் பிரிக்கப்படுகிறது. அடுத்தது கரைப்பான் சாறு இறக்கல். இது ஒன்றாக கலக்காத ஒன்றோடு ஒன்று மிங்கிள், அதாவது கலக்காத திரவங்களை கரைப்பான் சாறு இறக்கல் முறை மூலம் பிரிக்கலாம். இம்முறையானது ஒரு கரைப்பானில் இரண்டு தனித்தனியான திரவங்களின் கரைத்திறன் வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. எடுத்துக்காட்டு எண்ணெய் மற்றும் நீர் கலவையை பிரிப்புணல் மூலம் பிரிக்கலாம். எதன் மூலம்? பிரிப்புணல் மூலம் நாம் பிரிக்கலாம். அப்போ இது வந்து என்னன்னா இந்த கரைப்பன் சாறு வந்து என்ன செய்யணும், அந்த சாறு இருக்கல் முறையில் வந்து நம்ம அந்த பொருளை வந்து நம்ம எளிதில் வந்து பிரிக்கும் பொழுது இந்த மெத்தடுலேருந்து இந்த முறைமை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பெட்ரோலிய தொழிற்சாலைகளெல்லாம் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நம்ம பூமிக்கடியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் வந்து நிறைய பொருட்கள் வந்து அடங்கியிருக்கும். அப்போ வெவ்வேறு வெப்பநிலையில் வந்து இதை தனித்தனியாக நம்ம பிரித்து எடுப்போகும்போது இந்த கரைப்பான் சாறு இறக்கல் முறையில் நம்ம என்ன செய்கிறோம், தனித்தனியான பயனுள்ள பொருட்களை நம்ம பிரித்தெடுக்கின்றோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எளிய காட்சி வடித்தல். சிம்பிளாக நம்ம எப்படி வந்து காட்சி வடிக்கிறோம் அப்படின்னா எளிய காட்சி வடித்தல் என்பது ஒரு கரைசலிலிருந்து தூய திரவத்தை பெறுவதற்கான முறை.
தூய்மையான 99% தூய்மையான ஒரு இது வேணும் அப்படின்னா நம்ம இந்த முறையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இது வந்து ஆவியாதல் மற்றும் குளிர்வித்தலின் கூட்டாகும். ஆவியாதல் மற்றும் குளிர்வித்தலின் கூட்டாகும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு மத்தியில் நம்ம எழுதிட்டோம்னா இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து அதில் கம்ப்ளீட் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்சி வடித்தல் சமம் ஆவியாதல் பிளஸ் குளிர்வித்தல். காட்சி வடித்தல் ஈக்குவல் டு ஆவியாதல் பிளஸ் குளிர்வித்தல் அப்படின்னு பார்க்குறோம். இந்த முறையில் திரவத்தை ஆவியாக்குவதற்காக கரைசல் வெப்பப்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், நல்லா அதை வெப்பப்படுத்துகிறோம். அப்போ வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும், அந்த திரவம் ஆவியாகும். அப்போ ஆவியாகும் பொழுது அப்போ என்ன செய்கிறோம்னா, அது வந்து மறுபடியும் அந்த ஆவியை நம்ம குளிர்விக்கும் பொழுது மறுபடியும் அந்த வந்து திடநிலைக்கு வரும். இந்த மெத்தடை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த உப்பளங்கள் எல்லாம் இருக்கு இல்லையாமா, நம்மளுக்கு மிக தேவையாக பயன்படுத்துகிற இந்த உப்பு வந்து குடிநீரில் இருந்து உப்பை பிரித்தெடுப்பதற்கும் கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுப்பதற்கும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துகிறாங்க, இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. இது என்ன செய்யணும்னா, ரொம்ப மிக முக்கியமாக வெப்பத்தை வந்து கெல்வின் என்ற அளவு முறையில் நம்ம பயன்படுத்தி அளக்கிறோம் இல்லைங்களா. அப்போது இந்த 25 கெல்வின் வெப்பநிலை அல்லது இந்த அளவை கொண்டுள்ள திரவங்களை கொண்டு அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதி பொருட்களை கரைசலாக பிரித்தெடுப்பதற்கு இந்த முறை வந்து பயன்படுத்தப்படுகின்றது. புரிஞ்சுதா உங்களுக்கு? 25 கெல்வின் இந்த வெப்பநிலையில் உள்ள திரவங்களை கரைசலாக பிரித்தெடுப்பதற்கு இந்த முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. எளிய காட்சி வடித்தல் என்பது ஒரு கரைசலிலிருந்து தூய திரவத்தை பெறுவதற்கான முறைமை. இப்போ மாசுக்கள் நிறைந்த திரவத்தை நம்ம வந்து வெப்பப்படுத்தும் பொழுது அது ஆவி ஆகுது. அப்போ அந்த ஆவி மறுபடியும் நம்ம குளிர்விக்கும் பொழுது தூய்மையான திரவத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இதற்கு எளிய காட்சி வடித்தல் என்று அர்த்தம். இப்போ பின்ன காட்சி வடித்தல். பின்ன காட்சி வடித்தல் முறையில் வந்து 2 அல்லது 2-க்கு மேற்பட்ட கொதிநிலை வேறுபாடில்லாத கரையக்கூடிய திரவங்களை 25 கெல்வினுக்கு குறைவாக கொண்டு பிரித்தல். இந்த முறை வந்து பின்ன காட்சி வடித்தல் எனப்படும். இது வந்து எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலிய தொழிற்சாலைகளிலும் பெட்ரோல் என்கின்ற அந்த பொருளில் இருக்கக்கூடிய பின்னங்கள் அதாவது பகுதி பொருட்களை பிரிக்கவும், காற்றில் இருக்கக்கூடிய வாயுக்களை பிரிக்கவும், எத்தில் ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால் போன்ற இந்த ஆல்கஹாலை பிரித்தெடுப்பதற்காகவும் அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை பிரித்தெடுப்பதற்கும் இந்த பின்ன காட்சி வடித்தல் என்பது முறை பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது வண்ண பிரிகை முறை. வண்ண பிரிகை முறை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து உறிஞ்சுதல், மற்றொன்று வந்து பரப்பு கவர்தல். உறிஞ்சுதல் என்பது வந்து ஒரு பொருள் பெருமளவில் மற்றொரு பொருட்களால் உட்கவரப்படும் நிகழ்வு. எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு, நீரில் தோய்க்கப்பட்ட காகிதம் உறிஞ்சியாக செயல்பட்டு நீரை உறிஞ்சுகிறது. பரப்பு கவர்தலில் வந்து ஒரு பொருளின் மேற்பரப்பில் வேறொரு பொருள்களினுடைய துகள் வாயு நீர்மம் திண்மமாக இருக்கலாம். அப்போ இப்படியாக கவரப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், பரப்பு கவர்தல் முறை என்று சொல்கின்றோம். எடுத்துக்காட்டு வந்து அதாவது சுண்ணாம்பு சாக் பீஸ் இருக்கு இல்லையா, சுண்ணக்கட்டி துண்டு, அதை வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து கலவையின் வகைகள். இப்போ கலவை வந்து பொருளில் உள்ள துகள்களின் அளவை பொறுத்து கரைசல்கள் வந்து 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. 1 உண்மை கரைசல், மற்றொன்று கூழ்ம கரைசல், 3வது வந்து தொங்கல்கள் என்று நாம் சொல்கின்றோம். இப்போ உண்மை கரைசலுக்கு எடுத்துக்காட்டு சர்க்கரை கரைசல், கூழ்ம கரைசலுக்கு எடுத்துக்காட்டு ஸ்டார்ச் மற்றும் நீர் கலவை, தொங்கலுக்கு எடுத்துக்காட்டு வந்து கோதுமை மாவு இல்லைன்னா வேற ஏதோ மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். தொங்கல்கள் பார்த்தோம் இல்லையாமா, தொங்கல்களில் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, கோதுமை மாவை எடுத்து நீரில் கலக்கிறோம், நல்லா கலந்த பிறகு அந்த கோதுமை மாவோடு சேர்ந்த அந்த கரைசல் வந்து தொங்கலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அடுத்தது இப்போ இது வந்து நம்ம அளவுகளின் அடிப்படையில் வந்து நம்ம இது எப்படி நம்ம கணக்கிடுறோம் அல்லது கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உண்மை கரைசலினுடைய துகளினுடைய உருவளவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10 to the power of
-7 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். 10⁻⁷ சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். இப்போ இந்த கூழ்ம கரைசலில் வந்து 10⁷ சென்டிமீட்டர் முதல் 10⁻⁵ சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த கூழ்ம கரைசலுடைய உருவ அளவு இருக்கும். இப்போ இந்த தொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10⁹ சென்டிமீட்டருக்கு மேல் இதனுடைய உருவ அளவு காணப்படும். இதனுடைய அளவுகள் வந்து அப்படியே கொஞ்சம் சிறியதாகவும் அப்புறம் ஒரு நடுத்தரப்பட்ட அளவிலும் அப்போ மிகப்பெரிய துகள்களாக நம்ம வந்து அதை வந்து நம்ம கண்ணால் காண முடியும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது தொங்கல், கூழ்ம கரைசல் மற்றும் உண்மை கரைசலுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துகள்களின் அளவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ அட்டவணைப்படுத்த போகிறோம். உங்கள் புத்தகத்தில் மிக தெளிவாக கொடுத்துருக்கு. நீங்கள் வீட்டுக்கு போய் ஒன்னோட ஒன்றை வந்து ரெஃபர் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதை வந்து நோட்டு புத்தகத்தில் போட்டுட்டு இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். இப்போ துகள்களின் உருவ அளவு, அப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தலைப்பில் ஒவ்வொன்றா எழுதிக்கிறோம். அந்த பண்புகளினுடைய தலைப்பில் என்னெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகள்களின் உருவ அளவு எழுதுவீங்க, வடிகட்டி எப்படி பிரிக்கிறோங்கிறத பார்ப்பீங்க, அப்புறம் அடுத்தது வந்து அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க, அடுத்து அதனுடைய வந்து தன்மைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து வந்து கூழ்ம கரைசல்கள். கூழ்ம கரைசல் என்பது பறவை நிலைமை மற்றும் பரவல் ஊடகம் கொண்ட பலபடித்தான அமைப்பாகும். இப்போ பறவை நிலைமை அல்லது பரவல் ஊடகம் ஆகியவை வந்து திண்மமாகவும் இருக்கலாம், திட நிலையிலும் இருக்கலாம், அல்லது திரவமாகவும் இருக்கலாம், அல்லது வாயுவாகவும் இருக்கலாம். மொத்தம் இதில் வந்து 8 வகையான வேறுபட்ட குடுகையில் கூட இது சாத்தியமாக காணப்படும். அப்போ அந்த 8 வகைன்னு பார்க்கும்போது அந்த பரவல் நிலைமையில் வந்து 8 வகை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா திண்மம் திண்மமாக, திண்மம் திரவம், திண்மம் வாயு, திரவம் திண்மம், திரவம் வாயு, வாயு திண்மம், வாயு திரவம், இப்படியாக 8 நிலைகளை வந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பேர் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா திண்மம் திண்மம்க்கு வந்து திண்ம கரைசல், எடுத்துக்காட்டு வந்து விலை உயர்ந்த கற்கள், வண்ண கண்ணாடி அதெல்லாம். திண்மம் திரவம் வந்து எக்ஸாம்பிள் வந்து கரைசல், இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முட்டையினுடைய வெண்மை பகுதி எடுத்துக்கலாம், அல்லது பெயின்ஸ் அந்த வர்ணங்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். திண்மம் வாயு அப்படின்னு சொன்னால் தூசி படலம், அது வந்து புகை அல்லது தூசி எடுத்துக்கலாம். அடுத்தது திரவ திண்மம் வந்து கூழ் எடுத்துக்கலாம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாலாடை கட்டி, தயிர், ஜெல்லி இதெல்லாம் எடுத்துக்கலாம். திரவம் திரவத்துக்கு வந்து பால்மம் எடுத்துக்கலாம், இது வந்து பால் பொருட்களான வெண்ணெய், நீர் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது திரவம் வாயு வந்து தூசிப்படலாம், மூடு பனி அல்லது மேகங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து வாயு திண்மம் பார்க்கும்போது மூடு பனி மேகம்னு சொல்லலாம். அடுத்தது வாயு திண்மம் அப்படிங்கும்போது திண்ம நுரை சொல்லலாம், அதுக்கு வந்து நம்ம விரும்பி சாப்பிட்ற கேக்கு இந்த ரொட்டியெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். வாயு திரவம் அப்படின்னு சொல்லும்போது நுரை சொல்லலாம், அது வந்து சோப்பு நுரை மற்றும் காற்றூற்றப்பட்ட நீர், அதாவது இந்த சோடா ஜூஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ப்ரௌனியன் இயக்கம். ப்ரௌனியன் இயக்கம் என்றால் என்ன? கூழ்ம கரைசல்கள் செறிவு மிக்க நுண்ணோக்கியால் பார்க்கும்போது கூழ்ம துகள்கள் இங்கும் அங்குமாக ஒரு ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் வந்து ப்ரௌனியன் இயக்கம் என்று நாம் சொல்கின்றோம். அடுத்தது டிண்டால் விளைவு. இந்த டிண்டால் விளைவு என்பது என்ன அப்படின்னா ஒரு வலுவான ஒளிக்கற்றை கூழ்ம கரைசலின் வழியாக செல்லும் போது ஒளிக்கற்றையை அதனுடைய பாத்துவே அந்த ஒளிக்கற்றையை வந்து நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். அது பார்க்கறதுனால இது நம்ம வந்து டிண்டால் என்பவர் கண்டுபிடித்ததுனால அவருடைய பேருனாலேயே இந்த வந்து விளைவு வந்து டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1869 இது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அடுத்தது இத்தகைய நிகழ்வு, எந்த நிகழ்வு? இந்த டிண்டால் நிகழ்வு வந்து உண்மை கரைசலில் உண்டாவது இல்லை, உண்மை கரைசலில் உண்டாவது இல்லை. டிண்டால் விளைவும் ப்ரௌனியன் இயக்கமும் கூழ்ம துகள்களினுடைய பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா, இப்போ டிண்டால் விளைவு என்பது என்ன அப்படின்னா கூழ்ம துகள்களில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் இருக்கு இல்லையாம்மா, அது வந்து ஒளி கற்றையை வந்து சிதறடிக்க செய்கிறது. ஒளிக்கற்றையை சிதறடிக்க செய்யும் பொழுது அந்த ஒளியினுடைய பாதையை நம்ம வந்து நம்மளுடைய கண்களால் தெளிவாக பார்க்க முடிவதில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன நடைபெறுது? ஒளி சிதறல் நடைபெறுகின்றது. அடுத்தது இப்போ நம்ம எல்லாமே பாடத்தில் பார்த்துட்டோம். இப்போ ஓவரால் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன்.
அப்போ உங்களுக்கு வந்து எளிதில் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கருத்து படத்தில் வந்து நம்ம பருப்பொருட்கள் பார்க்கும்போது திட திரவ வாயுன்னு பார்த்தோம். இந்த பருப்பொருட்கள் வந்து தூய பொருட்களாகவும் தூய்மையற்ற பொருட்களாகவும் அல்லது கலவைகளாகவும் பார்த்தோம். இந்த தூய பொருட்கள் தனிமம் மற்றும் சேர்மமாக பிரிஞ்சதுன்னு பார்த்தோம். இந்த தனிமங்கள் வந்து உலோகம் மற்றும் அலோகமாக பிரிஞ்சது. இந்த சேர்மங்கள் வந்து உலோக போலியாகவும் மந்த வாயுக்களாகவும் பிரிச்சு இதெல்லாம் முந்தைய வகுப்பில் நம்ம ஈஸியாக படிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த தனிமம் வந்து ஒவ்வொரு தனிமங்களும் அணுக்களாக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். சேர்மங்கள் அனைத்தும் மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த தனிமங்களுடைய பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் தூய பொருட்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சேர்மங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது தனிமத்தின் அமைப்பை காட்டிலும் சற்று வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு இந்த சேர்மத்துக்கும் அணுக்கட்டு எண் இருக்கு, தனிமத்துக்கும் அணுக்கட்டு எண்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த கலவையில பார்க்கும்போது ஒருபடித்தான கலவை பலபடிதான கலவை அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொன்றையும் நம்ம பிரித்தெடுக்கிற முறைகளை பார்த்தோம். அப்போ இந்த பிரித்தெடுத்தல் வகைகளின் வாயிலாக கரையாத பொருட்கள் திடப்பொருளாகவும் திரவ பொருளாகவும், கரையும் பொருட்கள் திட திரவ பொருளாகவும், ஒன்றுடன் ஒன்று கலவாத பொருட்களாகவும், ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கக்கூடிய பொருட்களாகவும் இருந்தது. இதெல்லாம் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வடிகட்டுதல் முறையில், காட்சி வடித்தல் முறையில், பின்ன காய்ச்சல் வடித்தல் முறையில், பிரிபுணல் முறையில், வண்ண பிரிகை முறை, இப்படி பல பல வகைகளை பயன்படுத்தி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் நம்ம வந்து பயன்படுத்துகிற முறையெல்லாம் நம்ம எளிதில் கற்றுக்கொண்டோம். இப்போ இந்த கான்செப்ட் மேப்பை வந்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் மிக எளிதாகவும் உங்களுக்கு படிப்பதற்கு மிகவும் சுலபமாகவும் இருந்த பாடத்தை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.